அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வுக்காக நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயர் நம்ம தொகுத்து கொடுத்துருக்குறோம். இது வந்து நம்முடைய நடராஜ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படிங்கிற ஆப்பில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 152 பக்கம், 152 பேஜ். அண்ட் டெலிகிராம் நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனலையும் இந்த 152 பேஜ் இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுமாரி யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நடராஜ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது போக 100,000 இலவச வினா உடைகள் கொடுத்துருக்குறோம். நடராஜ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஆப் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 1, உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் டெலிகிராம் அண்ட் யூடியூப். மொபைல் அப்ளிகேஷன் நட்ராஜ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி, டெலிகிராம் நட்ராஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி, யூடியூப் நட்ராஜ் அகாடமி, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 152 பக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வு பிரிலிம்னரி எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதுபோக 100,000 கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்குறோம். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து என்னென்ன தலைப்புகளும் கீழே பார்க்குறோம், அதாவது சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளின் தொகுப்புகள் அது ஒன்று, அப்புறம் தேசிய சின்னங்கள், தேசிய சின்னங்கள் அது ரொம்ப முக்கியமான ஒன்று, அப்புறம் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் குறித்த விவரம் கொடுத்துருக்குறோம், அப்புறம் செய்திகளில் இடம்பெற்ற முக்கியமான ஆளுமைகள், ஒரு சில முக்கியமான லீடர்ஸ் லாஸ்ட் 1 இயராக யாரெல்லாம் முக்கியமான லீடர்ஸ் அது கொடுத்துருக்குறோம், அப்புறம் விளையாட்டு கேம்ஸ் ஐபிஎல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நூல்களும் ஆசிரியர்களும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறவங்க யார், பால புரஸ்கர் யார், யுவ புரஸ்கர் யார், அதெல்லாம் கொடுத்துருக்குறோம். நலன் சார்ந்த அரசு திட்டங்கள் கலைஞர் உயர்நோக்கு சிறப்பு மருத்துவமனை திட்டம், காலை சிற்றுண்டி உணவு திட்டம் எல்லாமே அதில் கொடுத்துருக்குறோம். அரசியல் கட்சிகள் எலெக்ஷன் நடந்திருக்கிற சம்பந்தமான விஷயங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் வந்து புவியியல் அடையாளங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீலகிரி தார், நீலகிரி வரையாடு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சிப்பூ, இது சம்மந்தமான விஷயங்கள் கொடுத்துருக்குறோம். தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், போதைப் பொருள், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான இஷ்யூஸ் பற்றி கொடுத்துருக்குறோம். வேர்ல்டு லெவலில் நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் ரொம்ப முக்கியமாக வந்து அவார்ட்ஸ், பத்ம விருதுகள் இதெல்லாமே வந்து சாகித்ய அகாடமி எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர் ஆகிய சாதிகளை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க, நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர் ஆகிய சாதிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களவையில் வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு வழிவகை செய்யும் மசோதா, பழங்குடியினர் பட்டியல் சேர்ப்பதற்கு வழங்குடி செய்யும் மசோதா, நரிக்குறவர் குருவிக்காரர். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அதாவது 36 வகையான ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க, 36 வகையான ட்ரைபல் பழங்குடியின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா 36 வகைகளாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் வந்து பார்த்திங்கன்னா மலையாளிகள் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவு இருக்கக்கூடிய பழங்குடியினர் என்ன சொல்கிறாங்க, மலையாளிகள் அப்படிங்கிறாங்க, மலையாளிஸ். இது வந்து எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க மலையாளிஸ். தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களின் வகை அவங்க பேர் என்ன அப்படின்னா மலையாளி அப்படிங்கிறோம். தமிழகத்தை பொறுத்தளவு 7.94 லட்சம் 7.94 லட்சம் பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் அது வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக 1%. தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 1% மக்கள் பழங்குடியின மக்கள். ஸோ இந்த மாதிரி டேட்டா தான் அடிக்கடி கேட்பாங்க. 36 வகையான ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்குடியின வகை என்னென்னா மலையாளிஸ். அவருடைய பழங்குடியின மக்களின் மொத்த மக்கள் தொகை 7.94 லட்சம். தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் அது 1%. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க. பழங்குடியின மக்களை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய இங்கேருந்து நம்முடைய விழுப்புரம், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், வேலூர், தர்மபுரி, திருச்சி. ஸோ இந்த 7 மாவட்டங்களில் தான் பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தளவு சேலம், நாமக்கல், அப்புறம் விருது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய விழுப்புரம், இந்த 3 மாவட்டங்கள், அதுபோக வேலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, திருச்சி. வேலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, திருச்சி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேலம், நாமக்கல், ரொம்ப முக்கியமாக விழுப்புரம். ஸோ இந்த 7 வகையான மாவட்டங்களை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பழங்குடியின மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர், நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர் சாதிகளை என்ன பண்ணியிருக்காங்க, பழங்குடியின பத்தியில் சேர்த்துருக்கிறாங்க. அதுக்குண்டான மசோதா வந்து மாநிலங்களவையில் நிறைவேறியது, அதாவது ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த சாலை விபத்து, இது அடிக்கடி ஒரு இது கேட்பாங்க. இந்தியாவிலே உத்தரப்பிரதேசம், இந்தியாவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்து அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து சாலை விபத்துகள் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் சாலை விதிகள் சாலை
இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலை விபத்துகள் அதிகமாக இருக்கிறது. ரெண்டாவது தமிழ்நாடு, இரண்டாம் இடம் தமிழ்நாடு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து சாலை விபத்துகள் அதிகமாக இருக்கிறது, ரெண்டாவது இடம் தமிழ்நாடு. இதில் என்ன கேள்வி கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு சேஃப்டி வீக், அதாவது சாலை பாதுகாப்பு வாரம் எப்போது கணக்கிடப்படுகிறது? ரோடு சேஃப்டி வீக், சாலை பாதுகாப்பு வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அதாவது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் கொண்டாடுவாங்க, ஜனவரி 11 முதல் 17 வரை. ஜனவரி 11 முதல் 17 வரை சாலை பாதுகாப்பு வாரம், பொங்கல் ஹாலிடேஸ். பொங்கல் ஹாலிடேஸ் எல்லோரும் வீட்டில் வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருப்போமா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொங்கல் ஹாலிடேஸில் தான் சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படுகிறது, ரோடு சேஃப்டி வீக். இந்த வருஷம் 2024 சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்பட்டது, அதனுடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பி எ ரோடு சேஃப்டி ஹீரோ, இதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா பி எ ரோடு சேஃப்டி ஹீரோ. பி எ ரோடு சேஃப்டி ஹீரோ. ஸோ சாலை பாதுகாப்பை பொறுத்தளவு 2024 வருடம் சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படும் பொழுது அதன் மையப்பொருள் அல்லது கருப்பொருள் தீம் ஆஃப் ரோடு சேஃப்டி வீக் 2024 அப்படின்னா பி எ ரோடு சேஃப்டி ஹீரோ. ஸோ இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் சாலை விபத்துகள் அதிகமாக இருக்கிறது, ரெண்டாவது தமிழ்நாடு. அப்புறம் ரொம்ப மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் நீலக்குறிஞ்சி பூச்செடியை பாதுகாக்கப்பட்ட தாவரங்கள் பட்டியலில் மத்திய வனத்துறை சேர்த்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய நீல குறிஞ்சிப்பூ, நீல குறிஞ்சிப்பூ வந்து 64 வகையான நீல குறிஞ்சிப்பூ வந்து இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி நீல குறிஞ்சிப்பூ எப்போது பூத்தது அப்படின்னா 2018. இதற்கு முன்னாடி நீல குறிஞ்சிப்பூ பூத்தது 2018. ஸோ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அப்படின்னு இதுக்கப்புறம் எப்போ பூக்கும்? 2030 பூக்கும். நீல குறிஞ்சிப்பூ இதற்கு முன்னாடி எப்போது பூக்கும் என்று கேட்டால் 2030 பூக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் நீலக்குறிஞ்சி பூச்செடியை பாதுகாக்கப்பட்ட தாவரங்களின் பட்டியலில் மத்திய வனத்துறை சேர்த்துள்ளது. அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ். இது ரொம்ப முக்கியமாக மூணார் இடங்களில் அதிகமாக இருக்கும். மூணார் போன்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வருது, இதற்கு முன்னாடி பூத்தது 2018, இனிமேல் எப்போது பூக்கும் அப்படின்னா 2030. அப்புறம் தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன், ஜார்க்கண்ட் ஆளுநராகவும், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மணிப்பூர் ஆளுநர் இல கணேசன் நாகாலாந்து ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான லீடர்ஸ். ஸோ இவங்க எந்த ஆளுநர் நியமிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தேசிய பணி ஆணையத்தின் தலைவராக தமிழகத்தை சேர்ந்த வெங்கடேசன், தேசிய பணி ஆணையத்தின் தலைவராக, அதாவது நேஷனல் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூய்மை பணி ஆணையம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? 2021 உருவாக்கப்பட்டது. அதன் முதல் தலைவராக இருந்தவும் வெங்கடேசன் தான், மீண்டும் அவரே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. எம்ஜிஆர் என்ற ஹிந்து அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை இவர் எழுதியிருக்கிறார். எம்ஜிஆர் என்ற ஹிந்து அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை இவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்துத்துவ அம்பேத்கர் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். ஸோ இந்து அப்படிங்கிறத வச்சு அம்பேத்கரை கார்லேட் பண்ணியும் எம்ஜிஆரை கார்லேட் பண்ணியும் இவர் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இரண்டாவது முறையாக தேசிய தூய்மை பணிகள் ஆணையத்தின் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணையமே வந்து பார்த்திங்கன்னா 2021 தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தேசிய மகளிர் ஆணையம் என்பது 1992 தோற்றுவிக்கப்பட்ட ஒரு ஆணையம், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். இதுக்கு தற்போது யார் சேர்மன் கேட்டிங்கன்னா ரேகா சர்மா. ஸோ ரேகா சர்மா என்பவர் இதற்கு சேர்மனாக தற்போது இருக்கிறார். இந்த தேசிய பெண்கள் ஆணையத்தின் உறுப்பினராக தமிழகத்தை சேர்ந்த குஷ்பு அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்குறது, மதுரை எய்ம்ஸ் தலைவராக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மருத்துவர் பிரசாந்த் லாவண்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது மதுரை எய்ம்ஸ் எப்போது தொடங்கப்பட்டது? 2015 மதுரை எய்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2015 தொடங்கப்பட்டது. ஸோ மதுரை எய்ம்ஸை பொறுத்தளவு 2015 வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, பில்டிங் கட்டலை அவ்வளோதான், பட் 2015 வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. தற்போது தலைவராக மருத்துவர் பிரசாந்த் லாவண்யா, அவங்க வந்து நேட்டிவ் ஆஃப் உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்.
இந்தியாவை பொறுத்தளவு எய்ம்ஸ் அப்படிங்கிறது முத முதல்ல எப்போ கொண்டு வந்தாங்க அது நீங்கள் தெரிஞ்சுக்கோ. இந்தியாவை பொறுத்தளவு எய்ம்ஸ், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுங்கிறது முத முதல்ல 1952 நியூ டெல்லி, 1952 நியூ டெல்லி, புது டெல்லி 1952 நியூ டெல்லி. ஸோ இந்த 1952 நியூ டெல்லியில் தான் முத முதல்ல எய்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. 52 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையல் பேசிஸில் கொண்டு வராங்க. ஸோ 1954 நியூசிலாந்து நாட்டின் உதவியுடன் எய்ம்ஸ் அதிகமாக உருவாக்கப்பட்ட 54 வரிசையாக நிறைய எய்ம்ஸ் கொண்டு வராங்க. தமிழகத்தில் எய்ம்ஸ் இருக்கக்கூடிய ஒரே இடம் மதுரை தான். தமிழகத்தில் எய்ம்ஸ் இருக்கக்கூடிய ஒரே இடம் மதுரை. இன்னும் கட்டி முடிக்கலை, பட் எய்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயரில் அட்மிஷன் போட்டு காலேஜ் ரன் ஆகிட்டுருக்கு. அதுக்காக அதை தான் நம்ம வந்து எய்ம்ஸ் மதுரை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் மொத்தம் 13 எய்ம்ஸ் இருக்கிறது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் வந்து 13 இருக்குது, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ அப்புறம் சென்னை கோவை இடையே வந்தே பாரத் ரயில் சேவை. வந்தே பாரத் ரயில் சேவை எப்போது தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்பாங்க. 2019 பிப்ரவரி 15 வந்தே பாரத் ரயில் சேவை வந்து பார்த்திங்கன்னா முத முதல்ல ஆரம்பித்தது 2019 பிப்ரவரி 15. ஸோ அதன் தொடர்ச்சியாக சென்னை கோவை இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்தே பாரத் அப்படிங்கிற ஒரு இது. வந்தே பாரத் என்பது 180 கிலோமீட்டர் பெர் அவர். இதன் வேகம் என்ன அப்படின்னா 180 கிலோமீட்டர் பெர் அவர். 180 கிலோமீட்டர் பெர் அவர். ஒரு மணி நேரத்துக்கு 180 கிலோமீட்டர் போகிறது தான் வந்தே பாரத் அப்படிங்கிற ஒரு ட்ரெயின். இதை ட்ரெயின் 18 அப்படிங்கிற ஒரு பெயரும் இதற்கு உண்டு. ட்ரெயின் 18 என்ற பெயரும் இந்த வந்தே பாரத்துக்கு வந்து உண்டு. வந்தே பாரத்தை பொறுத்தளவு தமிழ்நாட்டுக்கும் வந்தே பாரத்துக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் எல்லாமே எங்கே பண்ணுறாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் ICF இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரியில் பண்ணுறாங்க. சென்னை ICF இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, ஒருங்கிணைந்த அந்த கோச் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அந்த பெரம்பூரில் தான் என்ன பண்ணுறாங்க, வந்தே பாரத்துக்கு உண்டான டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் எல்லாமே அங்கே தான் நடக்குது. அப்புறம் திருநெல்வேலி, சென்னை இந்த மாதிரி இடங்களில் வந்தே பாரத் போயிட்டுருக்கு. ஓகே. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மிக்ஜாம். ஸோ மிக்ஜாம் புயல் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிக்ஜாம் அதாவது December 3, 4, 5 இந்த 3 டேட் தெரிஞ்சுக்கோங்க. மிக்ஜாம் அப்படின்னா மியான்மர் வைத்த பெயர். அதற்கு என்ன அர்த்தம், அதாவது ஸ்ட்ரென்த் என்று அர்த்தம், அதாவது வலிமை, வலிமை என்று அர்த்தம். ஸ்ட்ரென்த் மிக்ஜாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வலிமை, ரிசைலன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க வலிமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிக்ஜாம் அப்படிங்கிற ஒரு புயல் 80-90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இந்தியாவில் தமிழ்நாடும் ஆந்திராவும் மிக்ஜாம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்தியாவில் தமிழ்நாடும் ஆந்திராவும் மிக்ஜாம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மிக்ஜாம் என்ற பெயரை வைத்தது எந்த நாடு, மியான்மர். இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு 450 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. மத்திய அரசிலிருந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல் பாதித்த பகுதிகளை வந்து பார்வையிட்டார். ரொம்ப முக்கியமாக வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது December 3, கரையை கடந்தது December 5. கரையை கடந்தது வந்து பார்த்திங்கன்னா December 5, நெல்லூருக்கும் மசூலிப்பட்டினத்துக்கும் இடையே கரையை கடந்தது அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் மிக்ஜாம் புயலினால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக வந்து இப்போ வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்து சட்டப்பேரவையில் வந்து ஒரு சில அறிவிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அறிவிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா 12 மணி நேரம் வேலை செய்யும் மசோதா. 12 மணி நேரம் வேலை செய்யும் மசோதாவை நிறுத்தி வைப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதாவது 12 மணி நேரம் வேலை செய்யணும்னு ஒரு மசோதா போட்டிருந்தாங்க. அதை என்ன பண்ணிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. மோஸ்ட்லி இது வாபஸ் வாங்கின விஷயங்கள் கேட்க மாட்டாங்க, இதான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் குட்கா, பான் மசாலா, புகையிலை பொருட்கள் விற்பது, ஸோ இதெல்லாம் நார்மலாக உள்ளது. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த கேள்வி கேட்கலாம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா கேட்கலாம். நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில், நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் ஒன் மேன் கமிஷன், அதாவது ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு மத்தியில் அந்த கேஸ்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, ஜாதி மதம் மோதல். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி இனப்பிரிவினைகள் இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு ஒன் மேன் கமிட்டி வாஸ் அப்பாயின்ட் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இவாஸ் கே சந்துரு, ஜஸ்டிஸ் கே சந்துரு. ஸோ இவங்க ரிப்போர்ட் கூட ரீசெண்டில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மத அடையாளங்கள் இருக்கிற மாதிரி, ஜாதி அடையாளங்கள் இருக்கிற மாதிரி வந்து கயிறு கட்டக்கூடாது, மோதிரம் போடக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத அடையாளங்கள் இருக்கும்போது நெத்தியில் எதுவும் பூசக்கூடாது, அதெல்லாம் ஒரு சில சர்ச்சைகள் வந்துச்சு. ஸோ இது வந்து கமிட்டி தலைவர் யார் அப்படின்னா நீதிபதி சந்துரு. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஜாம் புயல் பாதிக்கும் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும்,
பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு நிவாரணம் எவ்வளவு? ₹6,000. மொத்தமாக எவ்வளவு நிவாரணம் தமிழகத்துக்கு வழங்கப்பட்டது? மத்திய அரசு வழங்கியது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் ₹450 crores அஸ் நிசாம் பேக்கேஜ். ஸோ அதை நம்ம வந்து இதை வந்து சொல்கிறோம். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாட்டில் சிலை தடுக்கலை தடுக்க முதல் முறையாக பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு திட்டம் சொல்கிறாங்க. அதாவது பிளாக் செயின் அப்படிங்கிறது சிலை கடத்தலை தடுப்பதற்காக பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு திட்டம். பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. சிலை கடத்தலை தடுப்பதற்கு முதல் முறையாக கொண்டு வந்த ஒரு திட்டம் பிளாக் செயின். இது வந்து ஒரு தொழில்நுட்ப அறிமுகம் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு 7 நாட்களுக்குள் கண்டிப்பாக தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று இதில் கூறப்பட்டுள்ளது. பிளாக் செயின் திட்டத்தில் என்ன அப்படின்னா, 7 days நீங்கள் வந்து போய் புகார் கொடுக்குறீங்க, சிலையை காணும் சொல்லி புகார் கொடுக்குறீங்கன்னா புகார் தெரிவித்த 7 நாட்களுக்குள் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. சப்போஸ் இந்த 7 days அப்படிங்கிறது யாரும் காமன் பப்ளிக், ஒரு காமன் பப்ளிக் போயிட்டு ஒரு புகார் கொடுக்குறாருன்னா 7 நாளில் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கிறாங்க. இதே இது அந்த துறையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் அல்லது அதிகாரிகள் போய் ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, சிலை கடத்தல் தொடர்பாக ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அவர்களுக்கு 15 நாட்களுக்குள் தீர்வு வழங்கப்படும், 15 days. ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம். அதாவது சிலை கடத்தலை தடுக்க முதல் முறையாக பிளாக் செயின் அப்படிங்கிற திட்டம். பிளாக் செயின் எதுக்குன்னு கேட்பாங்க, சிலை கடத்தலை தடுப்பதற்காக. அதில் வந்து 7 நாட்களுக்குள்ளே காமன் பப்ளிக் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா 7 days உங்களுக்கு தீர்வு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாமல் அந்த துறையில் இருக்கக்கூடிய, அதாவது இந்து அறநிலை துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ அலுவலர்களோ போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா 15 நாளைக்குள்ளே தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது பிளாக் செயின் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு இனத்தை பாதுகாப்பதற்காக. ஸோ நீலகிரி வரையாடு, நீலகிரி ட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நீலகிரி ட்ராஸ், நீலகிரி வரையாடு, நீலகிரி ட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகிரி வரையாடு என்பது தமிழகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு மாநில விலங்கு. இந்த நீலகிரி வரையாடை தொடர்பாக நம்ம வந்து அதனை முக்கியத்துவப்படுத்தவும் மேம்படுத்தவும் முதன்முறையாக வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி வரையாடு திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நீலகிரி வரையாடுங்கிறது எந்தெந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து நம்முடைய நீலகிரியில் இருக்குது, அதுபோக ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற ஊரில் இருக்குது, ஆனைமலையில் இருக்குது. அதாவது நம்ம வந்து நம்ம அந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி வரையாடு இருக்குது. இது வந்து நீலகிரி ட்ராசஸ் அப்படிங்கிறாங்க, நீலகிரி வரையாடு திட்டம் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ சிறைகளில் உள்ள உணவு அது அந்தளவுக்கு தேவையில்லை. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சென்னை கிண்டியில் வந்து கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை, சென்னை கிண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை அப்படிங்கிற ஒன்று, சென்னை கிண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனை, சென்னை கிண்டியில் கலைஞர் 100 ஆண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. சென்னை கிண்டியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கிங்ஸ் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து கலைஞர் 100 ஆண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது 240 கோடி ரூபாய் செலவில் இது ஆரம்பிச்சிருக்கிறாங்க, 240 கோடி ரூபாய், 240 கோடி ரூபாய் செலவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் 100 ஆண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை 240 கோடி ரூபாயில் இது வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 1000 படுக்கை வசதிகள் கொண்டது, 1000 படுக்கை வசதிகள் கொண்டது. இதனுடைய முக்கியமான சிறப்பு அம்சம் என்னென்னா, 15 மாதங்களில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது 15 மாதம்தான், வெறும் 15 மாதத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். ஜூன் 15 மாதம் 15ஆம் தேதி இதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஜூன் 15, 2023 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கலைஞர் 100 ஆண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை ஜூன் 15 டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 240 கோடி ரூபாய் செலவில் வந்து பார்த்திங்கன்னா இது உருவாக்கப்பட்டிருக்கிறது, 15 மாதத்தில் இதை முடிச்சிருக்கிறாங்க, 1000 படுக்கை வசதிகள் கொண்டது, 23 துறைகள் இருக்கிறது மெடிக்கல் அந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா 23 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதான் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் 100 ஆண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையின் முக்கியமான சிறப்பம்சம். வெறும் 15 மாதம், 240 கோடி ரூபாய் செலவு, ஜூன் 15ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, 1000 படுக்கை வசதிகள் உண்டு. அது போக இதில் ரொம்ப முக்கியமான என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது வந்து நம்ம ஜூன் 15ங்கிற டேட் வந்து ரொம்ப முக்கியமான முக்கியமான ஒரு திட்டம், அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், இது வந்து முக்கியமான திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து
1000 ரூபாய் மகளிருக்கு 1000 ரூபாய் உழைக்கும் பெண்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. தர்மபுரியில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14 நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. எப்போதுமே செப்டம்பர் 14 இந்த மாதிரி டேட்டை தான் அவங்க முக்கியமாக சொல்லுவாங்க. ஏன்னா வந்து செப்டம்பர் 14 ஒரு முக்கியமான ஒரு நாள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக செப்டம்பர் 14, 2023 அது ஓகே. 1000 ரூபாய் இதில் வந்து தமிழக அரசின் மிகப்பெரிய திட்டம் என்று முதல்வர் அவர்கள் இதனை கூறியிருக்கிறார். தமிழக அரசின் மிகப்பெரிய திட்டம், லார்ஜஸ்ட் ஸ்கீம் ஆஃப் தமிழ்நாடு. என்ன காரணம் சொன்னோம்னா, ஒரு கோடி பயனாளர்கள் இதனுடைய பெனிஃபிஷியர்ஸ் எவ்வளவு, மோர் தேன் 1 crore ஆஃப் விமன், 1 கோடி பெண்கள் பயனாளிகளாக இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர். அதுக்காக நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு திட்டம் சாதனை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இதற்கான விண்ணப்பங்களை அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறது தர்மபுரியில் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக காஞ்சிபுரத்தில் இந்த திட்டம் வந்து முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அப்புறம் தமிழ்நாட்டில் 31000 அரசு பள்ளிகள் முதல்வரின் காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டம்ங்கிறது ஜூலை 15 ஆரம்பித்தாங்க. அதாவது காமராஜருடைய பிறந்தநாள், கல்வி வளர்ச்சி ஜூலை 15 ஆரம்பிக்கிறாங்க. ஜூன் 15 கலைஞர் உயர்நோக்கு சிறப்பு திட்டம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முதல்வரின் காலை உணவு திட்டம். ஸோ காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முக்கியமாக வந்து செப்டம்பர் 14 தான். செப்டம்பர் 14 என்ன முக்கியமான திட்டம், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக 1545 பள்ளிகளில் 1545 ஸ்கூலு 114500 தோராயமாக 114500 மாணவ மாணவிகள், 1 முதல் 5 வரை இருக்கக்கூடிய வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இதனால் பயனடைகின்றனர். அதாவது 114500 தோராயமாக மாணவ மாணவிகள். நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து 1545 1545 பள்ளிகள் செப்டம்பர் 14 2022. அப்புறம் வந்து பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உறுப்பு திட்டம் ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் விண்ணப்பம் கொடுத்தது தர்மபுரி. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திட்டம் தொடங்கப்பட்டது காஞ்சிபுரம். ஸோ இது ஏற்கனவே பார்த்தோம், தமிழ்நாடு நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டம் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான கொள்கைகள் தமிழ்நாட்டில் வகுக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன கொள்கைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான கொள்கைகள் தமிழ்நாட்டில் வந்து வகுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்ன கொள்கை சொல்லி பார்த்தோம்னா, மின் வாகன கொள்கை, எம் சாண்ட், அப்புறம் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங், அப்புறம் தமிழ்நாடு மாநில மேலாண்மை திட்டம் பேரிடர் மேலாண்மை கொள்கை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கொள்கைகள். 2023 என்னென்ன கொள்கைகள் தமிழ்நாட்டில் வந்து ஃபார்ம் பண்ணான்னு கேட்கறத பாலிசிஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மின் வாகன கொள்கை, ஸோ இ வெஹிக்கிள் பாலிசி, அப்புறம் எம் சாண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எம் சாண்ட் அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2023 ரெண்டுலாமே வந்து பார்த்திங்கன்னா 2023 ஆண்டு வெளியிடப்பட்ட கொள்கை. இந்த மாதிரி பாலிசிஸ் வந்து கேட்பாங்க, நாலு ஆன்சர் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து சென்னையில் முதல் முறையாக தமிழ்நாடு அரசு சார்பில் சர்வதேச புத்தக கண்காட்சி. அதாவது நீங்கள் வந்து புத்தக கண்காட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஃபஸ்ட் டைமாக இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 12 நாட்கள் நடைபெற்றது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் பொங்கல் லீவ் அதை எய்ம் பண்ணுவாங்க. முதன் முதலில் புத்தக கண்காட்சி எப்போது நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு முதன் முதலில் புத்தக கண்காட்சி, அதாவது மாநில அளவிலான ஒரு புத்தக கண்காட்சி, முதன் முதலில் 1977 நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் புக் ஃபேர் இன் தமிழ்நாடு 1977. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க. பட் இந்த புத்தக கண்காட்சி இப்போ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, 12 நாடுகள், அதாவது பார்த்திங்க அப்படின்னா 12 நாடுகள்
ஸோ இதற்கு முன்னோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல போய் ட்ரையல் பேசிஸில் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய முக்கியமான புத்தக கண்காட்சி எப்படி நடக்குது ஏது நடக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இரண்டு முக்கியமான அமைப்புகள், அதாவது பபாசி அப்படிங்கிறோம், புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, அதுதான் பபாசி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. ஸோ இவங்க அப்புறம் பள்ளிக்கல்வித்துறை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ சர்வதேச புத்தக கண்காட்சியை தமிழ்நாட்டில் எந்த துறை நடத்தியது அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீதிபதி சந்துரு தலைமையில் 500 புக்க கமிட்டி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசில் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விருதுகள் முக்கியமான ஒரு பார்ட், விருதுகள். ஸோ அந்த விருதுகள் பார்ட்டை பொறுத்தளவு கண்டிப்பாக எக்ஸாமில் நிறைய கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. விருதுகள் பார்ட்டை பொறுத்தளவு கண்டிப்பாக எக்ஸாமில் நிறைய கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 2023 பத்ம விருதுகள் 128 பேருக்கு அறிவிக்கப்பட்டது 2023. ஸோ இப்போ 2024 எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க, 2024 128 பேர் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ தமிழகத்தை சேர்ந்த பாடகி வாணி ஜெயராம், தமிழகத்தை சேர்ந்த பாடகி வாணி ஜெயராம் பத்மபூஷன் விருதை பெற்றிருக்கிறார். எப்போ, 2023. நான் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் இப்போ சொல்கிறேன். 2023 தமிழகத்தை சேர்ந்த பாடகி வாணி ஜெயராம் பத்மபூஷன். அப்புறம் பரதநாட்டிய கலைஞர் கல்யாண சுந்தரம். இருளர் சமூகத்தை சேர்ந்த பாம்பு பிடி வல்லுநர்கள் வடிவேலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாசி சடையன். அப்புறம் நூலகரும் சமூக சேவகருமான பாலம் கல்யாண சுந்தரம். அப்புறம் மருத்துவர் கோபால்சாமி வேலுசாமி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டது. இது எல்லாமே சொல்லி 2023, அதை மனசில் வச்சுக்கோங்க. 2023 பொறுத்தளவு பத்ம விருதுகள் இந்தியா முழுவதும் 128 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க, 128. 2024 128 பேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2024 ஈச் அண்ட் எவரி யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். 23 பொறுத்தளவு பாடகி வாணி ஜெயராம் அவங்களுக்கு பத்மபூஷன், பாடகி வாணி ஜெயராம் அவங்களுக்கு பத்மபூஷன், அதாவது பத்ம அவார்டில் அவங்களுக்கு தெரியும் பத்ம விபூஷன் இருக்குது, பத்மபூஷன் இருக்குது அண்ட் பத்மஸ்ரீ இருக்குது. 1954 பத்மா விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன, பத்மா அவார்ட்ஸ் ஃப்ரம் 1954. அதில் வந்து விபூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா டிஸ்டிங்யூஸ்டு சர்வீசஸ் அண்ட் எக்ஸப்ஷனல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் விபூஷன் கொடுக்குறாங்க. பூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டிங்யூஸ்டு சர்வீசஸ் இன் ஹையர் ஆர்டர், அந்த உயர் வெதிர வரிசையில் டிஸ்டிங்யூஸ்ட் சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க. பத்மஸ்ரீயை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் கொடுக்குறாங்க. ஸோ விபூஷன் பூஷன் ஸ்ரீ, விபூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப முக்கியமாக டிஸ்டிங்யூஸ் சர்வீசஸ் அண்ட் எக்ஸப்ஷனல் சர்வீசஸ் அந்த மாதிரி ஒன்று. பத்மபூஷனை பொறுத்தளவு என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்டிங்யூஸ் சர்வீஸஸ் ஹையர் ஆர்டர் உயர்தர வரிசையில் கொடுக்குறாங்க. ஸோ பாரத ரத்னா அப்படின்னு ஒரு இதுக்கு, பாரத ரத்னாவை பொறுத்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இன் திஸ் கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படிங்கிறது அது வந்து பாரத ரத்னா. ஸோ இங்கே வந்து பத்மபூஷன் பத்மபூஷன் பார்க்குறோம். 2023 பொறுத்தளவு பாடகி வாணி ஜெயராம் பத்மபூஷன் வாங்கியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்புறம் பரதநாட்டிய கலைஞர் கல்யாண சுந்தரம். இருளர் சமூகத்தை சேர்ந்த பாம்பு பிடி வீரர்கள் கண்டிப்பாக கேட்பாங்க, வடிவேலு மற்றும் மாசி சடையன், வடிவேலு மற்றும் மாசி சடையன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ கொடுத்துக்கப்பட்டிருக்குது. சமூக சேவகர் பாலம் கல்யாண சுந்தரம், அதாவது ரெண்டு கல்யாண சுந்தரம் இருக்கிறாங்க, ஒரு கல்யாண சுந்தரம் யார் அப்படின்னா பரதநாட்டிய கலைஞர், இன்னொரு கல்யாண சுந்தரம் சமூக சேவகர் சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்புறம் மருத்துவர்கள் கோபால்சாமி வேலுசாமி. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், கடவுள்னா சாமி, சாமின்னா டாக்டர்ஸ், கோபால்சாமி வேலுசாமி இவங்க டாக்டர்ஸ் என்ன விருது வாங்கியிருக்கிறாங்க, பத்மஸ்ரீ வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டு கல்யாண சுந்தரம், ஒரு கல்யாண சுந்தரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பரதநாட்டிய கலைஞர், இன்னொரு கல்யாண சுந்தரம் சமூக சேவகர், இவங்க ரெண்டு பேருமே என்ன வாங்கியிருக்கிறாங்க, பத்மஸ்ரீ வாங்கியிருக்கிறாங்க. பாம்பு பிடி வீரர்கள் சடையன், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வடிவேலு மாசி சடையன் வடிவேலு அவங்களும் பத்மஸ்ரீ வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம சொல்கிறோம். வாணி ஜெயராம் தமிழகத்தை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடகி, அவங்க பத்மபூஷன் வாங்கியிருக்கிறாங்க. இவை அனைத்தும் 2023. ஸோ இப்போ 2024 வரும், 2024 பொறுத்தளவு நம்முடைய விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் வழங்கப்பட்டது, விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் வழங்கப்பட்டது. ஸோ அது கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பத்மபூஷன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் வழங்கப்பட்டது. அது போக வந்து பார்த்திங்கன்னா பத்ம விருதுகள் தமிழகத்தில் யார் கொடுத்துருக்குறாங்க, வைஜெயந்தி மாலா கேள்விப்பட்டிருப்பீங்க, வைஜெயந்தி மாலா பத்மா சுப்பிரமணியம் இவங்க அனைவரும் இவங்க ரெண்டு பேருக்குமே பத்ம விபூஷன் கொடுத்துருக்குறாங்க. வைஜெயந்தி மாலா
பத்மா சுப்பிரமணியம், பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்ம விபூஷன். ஸோ யாருக்கு பத்மபூஷன், யாருக்கு பத்ம விபூஷன்ங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு வந்து பத்மபூஷன், யாருக்கு பத்ம விபூஷன், வைஜெயந்தி மாலா, பத்மா சுப்பிரமணியம் இவங்களுக்கு பத்ம விபூஷன், விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம பூஷன். ஸோ கண்டிப்பாக எக்ஸாமில் கன்ஃபியூஸ் ஆகாத நம்ம மறுபடி சொல்கிறோம். விபூஷன் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்தளவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு பத்ம விபூஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய துணை ஜனாதிபதியாக இருந்த வெங்கையா நாயுடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் சிரஞ்சீவி, ஸோ இருவரும் ஆந்திராவை சேர்ந்தவர்கள். அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் வைஜெயந்தி மாலா, பத்மா சுப்பிரமணியம், இவங்களுக்கெல்லாம் பத்ம விபூஷன். அதுபோக இன்னொருத்தர் நார்த்தி நல்லூர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன், விஜயகாந்த். இது போக வந்து முக்கியமான குறிப்பிடத்தக்கவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யார் 2024 அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற முதல் பெண் தலைமை நீதிபதி, தமிழகத்தில் ஆளுநராக இருந்த பாத்திமா பீவி. உச்சநீதிமன்ற முதல் பெண் தலைமை நீதிபதி, தமிழகத்தில் கவர்னராக இருந்த பாத்திமா பீவி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முக்கியமாக பத்ம அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக வந்து நம்முடைய கோயம்புத்தூரை சேர்ந்த பத்ரப்பன் அப்படிங்கிற ஒருத்தர், வள்ளி கும்மி ஆட்டம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபேமஸான கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டான்ஸ், ஏ டைப் ஆஃப் டான்ஸ், வள்ளி ஒயிலாட்டம் கும்மியாட்டம் சொல்லுவாங்க. அந்த கும்மியாட்டம் ஆடக்கூடிய பத்ரப்பன் அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்குறாங்க. எப்படி 23 இருளர் சமூகத்தை சேர்ந்த பாம்புப்படி வீரர்கள் வடிவேலு மாசு சடையன், ஸோ குறிப்பிட்ட அந்த ஒரு முக்கியமான கலை. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வள்ளி கும்மியாட்டம் என்பது ஒரு கலை, அந்த கலை முக்கியமான ஆள் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்மஸ்ரீ கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய ஃபாத்திமா பீவி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 24 வாங்கியவர்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமாக சாகித்ய அகாடமி விருது, காளையார் கோவில் போரை முன்வைத்து எழுத்தாளர் மு. ராஜேந்திரன், காலாபலி நாவல், 2023. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து 2023 பார்க்குறோம், 2024 பார்க்குறோம். காளையார் கோவில் போர், காளையார் கோவில் சிவகங்கை மாவட்டம், அங்கே மு. ராஜேந்திரன் அப்படின் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் காலாபாணி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு 2022 சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. 2022 சாகித்ய அகாடமி விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ என்னென்னா அடுத்த வருஷம், இதுக்கு அடுத்த வருஷம் நம்ம யார் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது நம்ம அங்கே பார்த்துடலாம். இதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்க அவர் தான் காலாபாணி அப்படிங்கிற நாவல் எப்படி எழுதியிருக்கிறாரு, யா வெசம் அப்படிங்கிற கன்னட நூலை மொழிபெயர்ப்பாளர் விருது அறிவிக்கப்பட்டது. ஸோ இதில் என்னென்னா இப்போ ரீசெண்டாக யாருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 2023 கடந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜசேகரன் என்பவருக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா நீர்படவும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நாவல், நீர்படவும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நாவலுக்கு வந்து அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க. சாகித்ய அகாடமி விருது முதன் முதலில் வாங்கியவர் யார், சாகித்ய அகாடமி விருதை தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது மொத்தம் எத்தனை லாங்குவேஜில் கொடுத்துருக்குறாங்க, 22 லாங்குவேஜ், ஷெடியூல்டு லாங்குவேஜ், இந்திய அரசியல் ஷெடியூல்டு லாங்குவேஜ், அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள் 22 ப்ளஸ் இங்கிலீஷ் அப்புறம் ராஜஸ்தானி. ஸோ அப்படி வந்து மொத்தம் ஒரு 24 லாங்குவேஜில் வந்து சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. அதில் தமிழை பொறுத்தளவு முதன் முதலில் 1955 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராபி சேது பிள்ளை எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. 1955 ராபி சேது பிள்ளை, ராஜவல்லிபுரம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சேது பிள்ளை சொல்லி சொல்லுவாங்க. தமிழ் இன்பம் என்ற ஒரு நாவலுக்காக 1955 முதல்ல சாகித்ய அகாடமி விருதை அவர் வாங்கினார். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் அவங்க கொடுக்கல, 64, 76, 57, 53, 4-5 வருஷம் கொடுக்கல. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக இந்த சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் ராஜசேகரன், நீர்படவும் அப்படிங்கிற ஒரு நாவல். அதற்கு முன்னாடி ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து என்னது காலாபணி அப்படிங்கிறது. அடுத்து 2023 பால புரஸ்கர் விருது உதயசங்கர் எழுதிய ஆதவனின் பொம்மை, 23 உதயசங்கர் ஆதவனின் பொம்மை எழுதியிருக்கிறார். ஸோ இப்போ 24 பொறுத்தளவு தற்போது இப்போ இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பால புரஸ்கர் விருது அனௌன்ஸ் பண்ணியாச்சு. யூமா வாசுகி அப்படிங்கிறவங்க ஸோ இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பால புரஸ்கர் விருது 2024 அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, யூமா வாசுகி. ஸோ இவங்களை பொறுத்தளவு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வந்து ரீசெண்டாக வாங்கியிருக்கிறாங்க. அதேமாதிரி யுவ புரஸ்கார் விருது ராம் தங்கம், 2023 திருக்கார்த்தியல் அப்படிங்கிற நாவல், ராம் தங்கம் திருக்கார்த்தியல். பால புரஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா உதயசங்கர் ஆதவனின் பொம்மை 23 உதயசங்கர்
அப்புறம் ராம் தங்கம் திருக்கார்த்தியை. ஸோ 24 பால புரஸ்கர் விருது வாங்கியிருக்காரு யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யுமாவாசிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. யுமாவாசிக்கு ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளர். அப்புறம் யுவ புரஸ்கர் விருது 24 யார் வாங்கியிருக்கிறாங்க? லோகேஷ், லோகேஷ் வாங்கியிருக்கிறார். லோகேஷ் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கிறார். 24 லோகேஷ் என்பவர் விஷ்ணுவேந்தர் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக, லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவேந்தர் என்ற ஒரு நாவலுக்காக லோகேஷ் வாங்கியிருக்கிறார். விஷ்ணுவேந்தர், விஷ்ணுவேந்தர் என்ற நாவலுக்காக லோகேஷ் 24 யுவ புரஸ்கர் விருது வாங்கியிருக்காரு. ஸோ இந்த பால புரஸ்கர் யுவ சாகித்ய அகாடமி விருது வந்து உங்களுக்கு 1954 கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பால புரஸ்கர் யுவ புரஸ்கர் விருதுல எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்க? பால புரஸ்கர் விருது 2010 கொடுக்க ஆரம்பித்தாங்க. பால புரஸ்கர் விருது வந்து பார்த்தீங்கன்னா 2010 கொடுக்கப்பட்டுள்ளது. யுவ புரஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா 2011 கொடுக்கப்பட்டுள்ளது. பால புரஸ்கர் 2010, யுவ புரஸ்கர் 2011. ஸோ அப்புறமா 69வது தேசிய திரைப்பட விருது தமிழ் படத்துக்கான பிரிவில் மணிகண்டன் இயக்கிய கடைசி விவசாயி. இப்போ இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய படங்கள் தேசிய விருது வாங்கும்போது எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த, அதிகமாக தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் தேசிய விருது வாங்கியிருக்கிற திரைப்பட பிரிவில் கமலஹாசன். அவர் வந்து தயாரிப்பாளர் என்ற பெயரில் தேவன் மகன் படத்துக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விருது வாங்கியிருக்கிறார். தேசிய திரைப்பட விருது தயாரிப்பாளர் என்ற ஒரு பிரிவில் வாங்கியிருக்கிறார் 1993. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து என்ன அப்படின்னா, நம்முடைய அதே கமலஹாசன் 3 சிறந்த நடிகருக்கான விருதை தேசிய விருது வாங்கியிருக்கிறார். 3 என்ற படம் 1982 3 87 வந்து பார்த்திங்கன்னா நாயகன், அப்புறம் 96 இந்தியன். கமலஹாசன் அவர்கள் சிறந்த நடிகருக்காக 3, சிறந்த தயாரிப்பாளர் அப்படிங்கிற பிரிவில் 1, மொத்தம் 4 தமிழகத்திலிருந்து தேசிய விருதை பெற்றவர் நம்முடைய கமலஹாசன் அவர்கள். ஸோ எந்த திரைப்படத்துக்காக வாங்கியிருக்கிறார் சிறந்த நடிகர் சொன்னீங்கன்னா 1982 1982 1987 நாயகன் அண்ட் 1996 இந்தியன், 1997 இந்தியன். ஸோ சிறந்த படத்துக்கான தயாரிப்பாளர் அப்படிங்கிற போர்வையில் வந்து அவர் வந்து தேவன் மகன் படத்திற்காக தயாரிப்பாளர் அப்படிங்கிற போர்வையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து விருது வாங்கியிருக்கிறாரு. அதுபோக நம்முடைய தனுஷ் அவர்கள் 2 வாங்கியிருக்கிறார் ஆடுகளம் அப்படிங்கிற படம், அப்புறம் ரசுரன், இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா 69வது தேசிய திரைப்பட விருதுகள், இந்த விருதுகள் எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1954. ஸோ மோஸ்ட்லி இந்த 54 தான் பத்மபூஷன், பத்மவிபூஷன், அப்புறம் சாகித்ய அகாடமி, அதாவது அந்த 54 அப்படிங்கிற வடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த அவார்டெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தே ஹேவ் கான்ஸ்டியூட்டட் சாகித்ய அகாடமி அவார்டு, அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். இந்த சாகித்ய அகாடமி அவார்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் முதல்வராக இருந்திருக்காரு, சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு தமிழ்நாட்டில். அவர் யாருன்னா ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியார். அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அது நம்ம மணிகண்டன் கடைசி விவசாயி அப்படிங்கிற படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 69வது தேசிய திரைப்பட விருது கிடைச்சிது. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, 2010 நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இந்த நேஷனல் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டில் லாஸ்ட் 10 எல்லாம் பார்த்தீங்க 2010 வந்து பசங்க அப்படிங்கிற ஒரு திரைப்படம் சிறந்த திரைப்படமாக தமிழில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2010 வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்க அப்படிங்கிற படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 2010 வந்து பார்த்திங்கன்னா பசங்க, ஸோ அதுமாதிரி 2011, 2012, 2012 வாகை சூடவாங்கிற படம் சிறந்த திரைப்படம் தேசிய அளவில் சிறந்த திரைப்படமாக வாகை சூடவா 2012. 2013 வந்து பார்த்திங்கன்னா வழக்கு எண் 18-9 கேள்விப்பட்டிருப்பீங்க, அது சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டது. 2013 வந்து பார்த்திங்கன்னா வழக்கு எண் 18/9 இது வந்து ஒரு சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2012 வந்து பார்த்திங்கன்னா வாகை சூடவா, நீங்கள் நம்முடைய இயக்குனர் சர்க்குணம் அவர்களே வாகை சூடவா. அப்போ 2014 வந்து குற்றம் கடிதல், 2014 வந்து பார்த்திங்கன்னா குற்றம் கடிதல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், குற்றம் கடிதல் 2014. அப்போ 2015 வெற்றிமாறன் அவர்களுடைய விசாரணை, 2016 ஜோக்கர், 2017 வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய டூலெட் அப்படிங்கிற படம், 2018 பாரம் அப்படிங்கிற படம். 2018 வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரம். ஸோ அப்புறம் வந்து ரொம்ப வருஷமாக கொடுக்கல. இப்போ ரீசெண்டாக யார் வாங்கியிருக்கா, மணிகண்டன் கடைசி விவசாயி. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் அது தொடர்பான நடப்பு நிகழ்வுகள், நடப்பு நிகழ்வுகள் தொடர்பான பொது அறிவு. 2010 பசங்க கேட்பேன் கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா இது தேசிய திரைப்பட விருது. எப்போ முதல்ல தேசிய திரைப்பட விருது பெற்ற தமிழ் திரைப்படம் இது? மலைக்கல்லன் 1955, ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் விச் ரிசீவ்ட் நேஷனல் பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அப்படி கூட கேட்கலாம். 1955 மலைக்கல்லன் என்ற ஒரு திரைப்படம். அப்புறம் தேசிய நல்லாசிரியர் விருது, மதுரை அலங்கானூர் பிரிவை சேர்ந்த பள்ளி ஆசிரியர் காட்வின் வேதநாயகம். அப்புறம் தென்காசி வி கே புதூர் வீரகேரளம் புதூர், அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாலதி, தென்காசி மாலதி
அப்புறமா மதுரை காட்வின் வேதநாயகம். ஸோ இந்த அதாவது தேசிய அளவில் சிறந்த ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு விருது. இந்த விருது 1958 முதல் வழங்கப்பட்டு வந்துள்ளது. 1958 முதல் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் கொடுத்துருக்காங்க, நேஷனல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் டீச்சர் அவார்டு அப்படிங்கிறது நம்ம காட்வின் வேதநாயகம் அப்படிங்கிற ஒருத்தர், மதுரையை சேர்ந்தவர், தென்காசி மாலதி அப்படிங்கிற ஒரு டீச்சர். ஸோ இவங்கெல்லாம் நம்ம எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, தேசிய அளவில் வாங்கப்பட்ட விருதுகள், மாநில அளவில் 1997 பெஸ்ட் டீச்சர் அவார்டு கொடுக்குறாங்க. ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவில் பெஸ்ட் டீச்சர் அவார்டு கொடுக்குறாங்க. 1997 தமிழ்நாடு அரசு கொடுத்துட்ருக்குது. பட் இது வந்து தேசிய அளவில் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விருது. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் 77வது சுதந்திர தினம் லாஸ்ட் இயர் வந்து திராவிட கழக தலைவர் வீரமணி கண்டிப்பாக கேட்பாங்க. திராவிட கழகத்தில் வீரமணி தகைசால் தமிழர் விருது கண்டிப்பாக அவரை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய ரா முத்துசெல்வி அவங்களுக்கு கல்பனா சாவலா விருது, கல்பனா சாவலா விருது முத்துசெல்வி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அது கேட்பதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எவரெஸ்ட் சிகரம், முத்துசெல்வி, எந்த அவார்டு, கல்பனா சாவலா அவார்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சில அவார்ட்ஸ். ஒரு அவார்டு படிக்கும் பொழுது அந்த அவார்டு முத முதல்ல எப்போ ஆரம்பித்தாங்க, ஃபஸ்ட்டு யார் கொடுத்தாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பெர்சனாலிட்டிஸ் பார்த்தோம், அவார்ட்ஸ் பார்த்தோம், முக்கியமான திட்டங்கள் பார்த்தோம், கலைஞர் உயர் நோக்கு சிறப்பு மருத்துவமனை பார்த்தோம், காலை சிற்றுண்டி உணவு திட்டம் பார்த்தோம். மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய முக்கியமான நூற்றாண்டு நூலகம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது இதில் இருக்குது, நான் உங்களுக்கு அதை டிஸ்கிரைப் பண்ண மறந்துட்டேன். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இந்த இருக்குல்ல, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஜூலை 15, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஜூலை 15, 206 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஜூலை 15 206 கோடி ரூபாய் செலவில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து 6 ஃப்ளோர் இருக்குது, 6 ஃப்ளோர், 6 அடுகு, அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி 6 ஃப்ளோர் இருக்குது. 500,000 புத்தகங்களை இங்கே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், 500,000 புத்தகங்களை இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். ஜூலை 15, 2023. ஸோ இதில் வந்து டேட் பார்த்திங்க அப்படின்னா காலை சிற்றுண்டி உணவு திட்டம், காலை சிற்றுண்டி உணவு திட்டம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமாக நம்முடைய செப்டம்பர் 14 தான், எல்லாமே மோஸ்ட்லி செப்டம்பர் 14 தான் வரும். 1 ஜூன் 15 என்னென்னா கலைஞர் உயர் நோக்கு சிறப்பு மருத்துவமனை, இன்னொன்று ஜூலை 15 அது என்னென்னா கலைஞர் நூற்றாண்டு உலகம். ஸோ கலைஞர் அப்படிங்கிற பேரில் இருக்கிறது ஜூன் 15 ஜூலை 15 அப்படினா வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி செப்டம்பர் 14 தான் வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்ட் 1 தான், இன்னும் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 சொல்லிட்டு 4 பார்ட் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் நாட்களில் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்காக ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 152 பேஜ் நம்ம ஒரே நாள் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறோம். நாளைக்கு ஒரு 2 பார்ட் ரிலீஸ் பண்ணுவோம், அப்புறம் புதன்கிழமை வச்சு 3 பார்ட் ரிலீஸ் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவு நம்ம இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக குரூப் 1 தேர்வுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா குரூப் 1 தேர்வில் மினிமம் வந்து ஒரு 30-40 கேள்விகள் நடப்பு நிகழ்வுலேருந்து வரும், அதுக்காக நம்ம வந்து இது வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கிறோம், லிங்க் கொடுத்துருக்குறோம். 152 பேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்களுடைய நட்ராஜ் டிஎன்பிசி அகாடமி மொபைல் அப்ளிகேஷன் அதில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எங்களுடைய டெலகிராம் நட்ராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிசி டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 152 பேஜ் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் மினிட்டில் நடப்பு நிகழ்வுகளுக்காக நீங்கள் வேறு எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், இது நீங்கள் ஓரளவுக்கு கோத்ரூ பண்ணால் போதும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வந்து நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.